ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீஷோ ஹால் பார்க்க போகிறோம். இந்த மூணு பீஸ் காம்போ பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சேனல்லே வி ஹாப்பி சேனலில் டிஷர்ட்ஸ் போட்டிருப்பேன். கேர்ள்ஸ் டிஷர்ட்ஸ் ஃபுல் ஸ்லீவ் வச்சு ஃபைவ் செட்ஸ் காம்போ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீசஸ் காம்போ. இதோட லென்த் தெரியுதான்னு பாருங்கள். 3/4 இந்த லென்த். இந்த பேண்டோட ஹிப் பாருங்க, வெயிஸ்ட் வந்து எலாஸ்டிக், நல்ல எலாஸ்டிக், நாடா இல்லை. ஸோ இது லூஸாச்சுன்னா லூஸானது தான். நம்மலாம் யோசிப்போம் இல்லையா, நாடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னா. அந்த ரோப் இல்லை, ஸோ டிரா ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா அதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த எலாஸ்டிக் தாங்குற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த த்ரீ பீசஸ் காம்போ எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. நான் எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் வேணுங்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ டார்க் கலர்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இது நல்ல ரெட் கலர், நல்ல டார்க் ரெட் கலர். அடுத்து இது நேவி ப்ளூ கலர். அடுத்து இது பிளாக் கலர். எல்லாமே செல்ஃப் பிரிண்டட் தான். ஸோ தனியாக அந்த மாதிரி பிரிண்டிங் இருந்து அப்புறம் அது எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னா நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம். போன வீடியோ போட்டிருந்தது வந்து இட் இஸ் பிரிண்டட், நமக்கு மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அயன் பிரிண்டிங் மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக ஒரு 3-4 வாஷஸில் எடுத்துக்கிட்டு தான் வந்துடும். இது அந்த கவலையெல்லாம் இல்லை. பட் கிளாத் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சும்மா ரொம்ப தின்னாக இருக்குது. பாலிஸ்டர் மிக்சட், கண்டிப்பாக ஸ்வெட்டிங் இருக்கும். வீட்டில் சும்மா கேஷுவல் வேர் மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் பற்றி சொல்லணுன்னா நல்ல ஓவர்லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ரெட் கலரில் காட்டுறேன், இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ ஓவர்லாக் தெரியுதா பாருங்கள். ஸோ ஓவர்லாக் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டிச்சிங் பற்றி கவலைப்பட வேணாம், அது நல்லா தான் இருக்குது. பட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்வெஸ்டின் மார்க் தான். சரி, இந்த கம்மி ப்ரைஸ்க்கு இட் இஸ் ஓகே, வாங்கலாம் கண்டிப்பாக. கொஞ்ச நாள், ஒரு 1 or 2 months இல்லை 3 months நல்ல போட்டு அடித்தோன்னா கூட தாங்கும் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 தான். ஸோ இந்த காம்போ தாராளமாக வாங்கலாம், பட் நாட் ஃபார் அவுட் சைட் யூஸ். வெளியில் போட்டுக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியாது. வீட்டுக்கு சும்மா போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் சைஸ் பற்றி பேசியே ஆகணும். இங்கே போட்டிருக்கிறது டபுள் எக்ஸல்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டபுள் எக்ஸல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு 9 இயர் கிட்டுக்கு நான் வந்து 13-14 இயர் கிட் சைஸ் போட்டேன். அதுவே வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் போடும்போது சைஸை நல்லா தாராளமாகவே பெரிய சைஸ் கொடுத்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு, இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.